நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்திற்கு வந்துவிட்டார். ஆண்டவர் அவரோட பேசிக்கொண்டே இருக்கிறார், உன்னுடைய ஊழிய காலம் முடிஞ்சிருச்சு, நீ என்னுடைய சமூகத்தில் நீ வரப்போற, இந்த தேகத்தை விட்டு பிரிகிற காலம் உனக்கு சமீபமாயிருச்சு. அதனால காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்காக ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு ஊழியம் செய்கிற ஊழியத்திலே இருக்கிற பலதரப்பட்ட மக்களுக்கு அந்தந்த காரியங்களை கொடுத்து எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டே வராரு. இவருக்கு தெரிஞ்சிருச்சு, பரிசுத்தவான்கள் அநேகம் பேருக்கு தாங்கள் மரணம் அடைய போகிற செய்தியை சில நேரங்களிலே ஆண்டவர் முன்கூட்டியே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதுல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு ஆள். அப்போ தான் ரொம்ப நேசிக்கிற, தான் விரும்புகிற உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு, வேதம் தீமோத்தேயு குறித்து சொல்லும் போது சொல்கிறது அவன் உத்தம குமாரனாக இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரன். தன்னுடைய வாலிப வயதிலே ஊழியத்திற்காக வந்தவன் தான் இந்த தீமோத்தேயு. அவன் மட்டுமல்ல, அவருடைய பாட்டி லோவிசாள், அவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் இவனுக்குள்ளே இருக்கிறது. அப்போ பாட்டி அம்மா இவர், அப்போ வரிசையாக வம்சமாக கத்தருக்குள்ள ரொம்ப பலப்பட்டு ஆண்டவருக்குள்ள ரொம்ப விசுவாசமா இருக்கிற ஒரு நல்ல குடும்பம். ஆனா வாலிப வயதிலே இவர் ஊழியத்திற்காக வந்தாரு. ஆனாலும் தீமோத்தேயுக்கு வந்து சரீர பிரகாரமாக பயங்கரமான பலவீனம். அவருக்கு ரொம்ப உடல்நிலை, அது என்ன பலவீனம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லலை. ஆனால் அடிக்கடி அவர் சிக்காயிடுவார், அவருக்கு அவ்வளோ சீக்கிரமா எல்லாம் ஒத்துக்காது. அதனாலதான் இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இல்லை உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக நீ இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோ, நீ ரொம்ப கவனமா உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு அவருடைய உடம்புலையும் அவர் அக்கறை எடுக்கிறவர் மாதிரி பேசுவார். அப்போ இந்த பலவீனமான இந்த சரீரத்தில் அடிக்கடி இந்த தீமத்தையும் சோர்ந்து போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. உன் சரீரம் பலவீனப்படுறது உண்மைதான்ப்பா, நீ நினைச்சது மாதிரி உன் சரீரம் ஊழியத்துல கோஆபரேட் பண்ணல, எல்லாமே சரிதான். ஆனா உன்னே ஒண்ணு, உன் மனசுல மட்டும் என்ன பண்ணிரு அப்படின்னா, ஒரு தெளிவோட நடந்துக்கோ. உன்னுடைய பலவீனம் உன் ஊழியத்தை தடை செய்ய முடியாது, உனக்கு உன்னுடைய இயலாமை உன்னுடைய ஊழியத்தை தடை செய்ய முடியாது. ஆனால் உன்னுடைய மனசுல நீ தெளிவுள்ளவனா இல்லாவிட்டால், உன் மன அளவிற்கு நீ ஸ்ட்ராங்கா இல்லாட்டா உன்னுடைய ஊழியத்தை நீ செய்ய முடியாது. நான் என்னுடைய தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு, அதனால நீ வந்து உன்னுடைய சரீரத்தை பார்க்கறத விட உன் மனசை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நான் கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்த மனபலத்தை குறித்து பேசும்படியாக என் இருதயத்தில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை தந்தார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கேர் எடுக்கிறோம். நம்ம சரீரத்திற்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா அதை போய் பார்த்து அதை சரி பண்ணணும், வெளி தோற்றத்திற்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா உடனே அதற்காக காயம் கட்டணும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்திற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற அளவிற்கு நிறைய பேர் தங்களுடைய மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஒன்று செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வசதிகள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய பலன் இருக்கலாம், எத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் உங்கள் மனசு மட்டும் சரியா இல்லைன்னா, உங்க மனசை மட்டும் நீங்க சரியாய் வைத்துக் கொள்ளாவிட்டால், உங்க மனசுல நீங்க தெளிவுள்ளவர்களா இல்லாவிட்டா, நான் நம்புறேன் உங்களால வெற்றியா ஓட முடியாது, உங்களால ரொம்ப காலம் சம்பாதிக்க முடியாது, கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை உங்களாலே சரியாய் கையாள முடியாது. உங்களுடைய சரீர பலத்தை விட உங்களுக்கு ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, அத்தனை பேருடைய மனசையும் நீங்க கரெக்டா வச்சுக்கணும். நிறைய பேருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, ஆனா அவர்களால மேற்கொண்டு ஓட முடியல, அவங்களால எதையுமே செய்ய முடியல. எனக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு பா சார், எனக்கு எல்லா வழிகளும் கத்தர் வைத்திருக்கிறாரு, நான் இப்ப போனா கூட 10,000 ரூபாய் சம்பாதிப்பேன், இப்ப போனா கூட இந்த காரியத்தை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு வருவேன். ஆனா என்னுடைய உடம்பு ஒத்துழைச்சாலும் என் மனசு ஒத்துழைக்காதனால என் உடம்புலையும் பலன் இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, உங்க மனசுக்கும் உங்க சரீரத்திற்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கிறது. ஆனால் உங்க சரீரம் பலன் இல்லாம இருந்து உங்க மனசு பலனா இருக்குமே ஆனால் பரவாயில்ல, கண்டிப்பா நீங்க அந்த காரியத்தை செய்ய முடியும். அதான் வேதம் சொல்கிறது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஒரு மனுஷனுக்கு சரீரம் நல்லா இல்ல, சூழ்நிலைகள் சரியா இல்ல, அம்மா அப்பா சரியா இல்ல, அவன் படிக்கல, அவனுக்கு எந்த காரியமும் சரியா இல்ல, ஆனா மனசு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு, மனசு தைரியமா இருக்கு, மனசு எதையும் செய்யலாம்னு சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அந்த மனுஷனுடைய மன ஸ்ட்ராங் நிமித்தம் ஒரு பலவீனமான மனுஷன், பலனுள்ள ஒரு மனுஷன் செய்கிறதை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு மனுஷன் செய்கிறதை அந்த மனுஷனால செய்ய முடியும்.
ஆனா அதே மனுஷன் சரீரத்துல பலன் இருக்குது, சுத்தி எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, ஆனா மனசு மட்டும் அவருக்கு சரியில்லைன்னா எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் அந்த மனுஷனால ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ நம்ம எல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது, நம்ம எல்லாம் ஆசைப்பட வேண்டியது, ஆண்டவரே என் மனச நீங்க தைரியப்படுத்துங்கப்பா, என் மனசை ஸ்ட்ராங்கா மாற்றுங்கப்பா. நீங்கள் யோசேப்பை குறித்து நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். அந்நிய நாட்டுக்குள்ளே அவன் போய் அடிமைத்தன வீடாகி அந்த வீட்டிலேயே அவன் இருக்கிறான். வேதம் சொல்கிறது அங்கே அவனுடைய தகப்பனார் கொடுத்த வேலையெல்லாம் அவனுக்கு கொடுக்கல. அவங்க தகப்பனார் அவனை செல்லமாய் வளர்த்தினார். எல்லா சகோதரர்களை பார்க்கலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தத்துல அவன் ரொம்ப உற்சாகமா இருக்கிறதுனால தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவற அவன் தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்றதுனால என் பையன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆண்டவரோட நடக்கிறான். அந்த யோசேப்புக்கு தன்னுடைய தகப்பன் எக்ஸ்ட்ரா நிறைய கேர கொடுக்கிறாரு. அவனுக்கு பல வரணும் அங்கேயே வாங்கி கொடுத்தார். அவனை எல்லாரையும் மத்தியிலையும் சந்தோஷமா அவனை வச்சிருந்தார். ஆனா இப்போ அவன் நினைச்சிருக்காத ஒரு இடத்துல போய் தன்னுடைய தகப்பனாருடைய அன்பை விட்டு தூரத்துல போகும்போது வேதம் சொல்லுது அவனுடைய மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்நிய நாட்டிலே அவன் வந்த பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், பழிச்சொற்கள் எல்லாவற்றையும் சமாளித்து அந்த தேசத்துல ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அப்போ எல்லாரும் இடத்துல கேட்கணும்னா ஆண்டவரே எனக்கு மனபலத்தை எனக்கு அதிகமாய் தாரும். ஆமென் சொல்லுங்கள். கைகள் அப்படியே மேலே உயர்த்தி கர்த்தரிடத்துல நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய மனபலன், எனக்கு ஒரு நல்ல மனபலன். அவர் தான் நம்முடைய மனசை பலப்படுத்துகிறவர், அவர் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவர், நம்முடைய மனதை ஆறுபடுத்துகிற ஒரு நல்ல கர்த்தர். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். அந்த தைரியத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் கைகளை உயர்த்தி இயேசுவே எனக்கு மனபலத்தை தாரும், எனக்கு மனபலத்தை தாரும். அந்த மனபலன் இன்றைக்கு ஆராதனையிலே எனக்கு வரட்டும் ஆண்டவரே. ஹலேலூயா. அப்போ மனபலம் இருக்குமே ஆனால் ஒரு மனுஷன் எதை வேண்டுமென்றாலும் அடைந்து கொள்ள முடியும். இந்த மனபலத்தை அடைவதற்கு வேதம் வந்து பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை உடம்ப பலனா வச்சுக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி மனச பலனா வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் சில காரியங்களை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு நான்கு காரியங்களை உங்க மனச பலனாக்குறதற்கு, உங்க மனச ஆரோக்கியமாக்குறதற்கு ஒரு நான்கு காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 34 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 34 அதிகாரத்திலே 3 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 34 அதிகாரத்திலே 3 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதிற்கு இன்பமாய் பேசினான். நீங்கள் 2 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவளை ஏவியனாக எமோரியரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயானித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோவின் குமாரத்தியாகிய தீனாள் பேர் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதிற்கு இன்பமாய் பேசி. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே ஒரு ராஜாவுடைய குமாரன், வேதம் சொல்கிறது அத்தேசத்து பிரபுவாகிய சீகேம் என்பவன், அந்த பட்டணத்திலே அவன் பெரியவன், தன்னுடைய தகப்பனார் அந்த தேசத்தை ஆளுகிறவர். ஆனா இப்ப வந்து அவன் யாரை பார்க்கறான் அப்படின்னா தீனாள் அப்படின்ற ஒரு வாலிப பெண்ணை பார்க்கறான். இந்த பொண்ணை பார்த்த உடனே வேதம் சொல்லுது மனசுல ஒண்ண ரொம்ப அதிகமாய் அவன் வளர்த்து கொண்டான், இல்லைன்னா பிக்ஸ் பண்ணி கொண்டான், இதான் என் மனைவி, இதான் எதிர்கால மனைவி. அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இந்த பொண்ணை நம்ம அடையலாமா வேண்டாமா? ஒரு ராஜகுமாரனா இருக்கிற ஒரு மனுஷன் எத்தையுமே யோசிக்கல. எனக்கு இது தகுதியா? நான் இதை செய்ய முடியுமா? எனக்கு இது எதிர்காலத்துக்கு கரெக்டா இருக்குமா? என்னுடைய பொறுப்பு பெருசாயிருச்சு, இதற்கு தகுந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஞானம் இருக்குமா? எதையுமே யோசிக்காம தன்னுடைய மனசுல அந்த பொண்ணு வேணும்ன்றதுக்காக அவன் பிக்ஸ் பண்ணிட்டான். அவ்வளவுதான், தன்னுடைய மனசுல வச்சு இந்த பொண்ணை அடையணுன்றதுக்காக, இந்த பெண்ணை திருமணம் செய்யணுன்றதுக்காக வேதம் சொல்லுது அந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு அந்த பொண்ணோட தவறாய் நடக்கிறான். அது மட்டுமல்ல, அவளுடைய இருதயத்திற்கு இன்பமாய் பேசுகிறான். ஆனால் முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனால் வாழ முடியல. சிமியோன் லேவி என்கிற 2 எழும்புறாங்க. தங்களுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் நுனித்தோலை வெட்டி இருக்கும்போது ரொம்ப வலி அதிகமாக இருக்கும்போது இவங்க போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் கொன்று போடுகிறார்கள். அந்த ராஜகுமாரனாகிய இவன் தன்னுடைய மனசில் ஒரு பொண்ணு வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால தன்னுடைய உயிரையே மாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டான்.
ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் ஒன், முதலாவதாக உங்க மனசு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா யாருடைய மனசு ஆரோக்கியமா இருக்கும் என்றால், உங்க மனசுல ஒரு காரியத்தை குறித்து ஃபிக்ஸ் பண்ணாதவங்களுடைய மனசு ஆரோக்கியமா இருக்கும். நான் புரியும்படியாய் சொல்கிறேன், ஒரு காரியம் இருக்குன்னு வைங்களேன், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களுடைய மனதில் அதை ஆணி மாதிரி அடிச்சிடறாங்க. இல்லை பாஸ்டர், அது கண்டிப்பாக நடக்கணும், அது நடக்கலைன்னா நான் செத்துருவேன், அது நடக்கலைன்னா நான் வாழ முடியாது, அது நடக்கலைன்னா எல்லாருக்கும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு போவேன், அது இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைக்கவே முடியாது பாஸ்டர், அது ஒருவேளை அப்படி நடக்கலை அப்படின்னா கர்த்தர் என்னை கைவிட்டது மாதிரி நான் நினச்சிக்குவேன், ஐயோ அது நடந்தே ஆகணும், அது நடக்கலைன்னா என் தலையெல்லாம் வெடிச்சிடும் பாஸ்டர். என்ன நடக்காதுன்ற வார்த்தையை உங்கள் வாயிலேருந்து நான் கேட்கறதுக்கு விரும்பவே இல்லை. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க, அது நடந்தே ஆகணும், அது நடந்தே ஆகணும். நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், தரிசனம்ன்றது வேற, தரிசனத்தை லக்கை நம்முடைய வாழ்க்கையில நியமித்து அந்த லக்கு என் வாழ்க்கையில நடக்கணும்னு அந்த லக்குக்காக ஓடுறது தப்பு இல்லை, அந்த லக்குக்காக பிரயாசம் எடுக்கிறது தவறல்ல. ஆனா ஒரு காரியத்தை கையில இறுக்கமா பிடிச்சிட்டு இது என் வாழ்க்கையில நடந்தே ஆகணும்னு தன்னுடைய மனசுல ஃபிக்ஸ் பண்றவங்க கண்டிப்பாக அந்த காரியம் ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா அவங்க மனசுல பலனா வாழவே முடியாதுங்க, பலனா வாழவே முடியாது. நீங்கள் இதற்கு உதாரணத்திற்கு வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரத்திலே 17 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தானியேல் 3 அதிகாரத்திலே 17 வசனத்தை வாசிக்கலாமா? 3 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எங்களை எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், சாத்ராக் மேஷாக் 16 வசனத்திலிருந்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நன்றாய் கவனிங்கள், நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, இவங்க எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா, ராஜாவுக்கு முன்பாக எப்படி சவால் விடணும் தெரியுமா, ராஜாவாகிய ஆண்டவரே உங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க கடவுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க கையில் இருந்து எங்களை தப்பு வைக்கிறதற்கு வல்லவர், அவர் வல்லவராயிருக்கிறார், இதற்கு முன்பாக பரிசுத்தவான்களை தப்பு வைத்திருக்கிறார், எங்களையும் தப்பு வைக்க வல்லவர். நீங்க வேணா அக்னி சூளையில போடுங்க, நீங்க வேணா 7 மடங்கு இல்ல 70 மடங்கு வேணா ஏத்துக்குங்க, நாங்க போய் ஜெயத்தோட தான் திரும்பி வருவோம், நாங்க போய் சுகத்தோட தான் திரும்பி வருவோம், இப்படிதான் சொல்லணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த அக்னி சூளையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவர். அடுத்து சொல்றாங்க, அப்படி ஒருவேளை தப்புவியாமற் சொல்லுங்க, அப்படி ஒருவேளை தப்புவியாமற் போனாலும் எங்க ஓட்டம் முடிஞ்சிச்சா இருக்கும், எங்களுடைய ஊழியம் முடிஞ்சிச்சா இருக்கும், ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா இருக்கும், அவ்வளவுதான், அவருடைய சமூகத்துல போறதுக்கு எங்களை கூப்பிடுறாரா இருக்கும், ஆனாலும் நீங்க நிறுத்தின பொற்சிலையை நாங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம்னா வணங்கவே மாட்டோம். அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய இருதயம் அவ்வளவு பலனா இருந்ததற்கு காரணம், தீச்சூளையை பார்த்து பயப்படலை, அவர்களுக்கு முன்பாக அவர்களை கொண்டு போய் போட போனவங்க அவருடைய கண்களுக்கு முன்பாக கருகி சாம்பல் ஆகும் போது அவங்க பயப்படவே இல்லை, 7 மடங்கு அக்னி சூளைக்கு அவங்க பயப்படலை, அவங்க மனசு ரொம்ப தைரியமா இருந்துச்சு, அவங்க மனசுல பயமே இல்லை. நான் நம்புறேன் அவங்க மனசுல பயம்ன்ற ஒண்ணு தொடாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இது நடந்தா மட்டும்தான் ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாருன்னு நம்போன்னு சொல்ல மாட்டோம், நடந்தாலும் நடக்கலைன்னாலும் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதை நம்பினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகிறாரு, உங்க மனசு பலனா இருக்கணுமா, ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஃபிக்ஸட முதல்ல தூக்கி போட்டுருங்க,
நீங்களா ஒன்று டிசைன் பண்ணி, நீங்களா ஒரு காரியத்திற்கு உருவம் கொடுத்து, நீங்களா ஒரு காரியத்தை யோசிச்சு, இது நடக்கலைன்னா நான் வாழ மாட்டேன், இது நடக்கலைன்னா நான் செத்துருவேன்ற அந்த எண்ணத்தை விட்டுட்டு, நடந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நடக்கலைனாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நடந்தாலும் நான் வெற்றியா வாழ்வேன், நடக்கலைனாலும் நான் வெற்றியா வாழ்வேன், நடந்தாலும் நான் சிரிப்பேன், நடக்கலைனாலும் நான் சிரிப்பேன், என் மனசுல எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்குன்னு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் நம்புறேன் உங்க மனசு தான் பலனுள்ள ஒரு மனசாய் மாற்றுவதற்கு என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹலேலூயா. அப்போ நம்ம யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. என் பிள்ளைக்கு இந்த மாதிரி கணவனார் தான் வேணும், அவ்வளோதான். இதை விட வேற யார் இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அமைய போகிற கணவனார், எனக்கு அமைய போகிற மனைவி இப்படி தான் இருக்கணும். இதுக்கு மேலே இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவருக்கு இவ்வளோ சம்பளம் இருக்கணும், அவருக்கு இந்த மாதிரி வீடு இருக்கணும், ஐயோ அவருக்கு மாமனார் மாமியார் மட்டும் இருக்கணும், ஆனால் ரொம்ப வயசானவங்களாக இருக்கணும். ஒருத்தங்க சொல்கிறது, ஏன் வயசானவங்களாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ தானே சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. இல்லை ஐயோ நீங்கள் சிரிக்கிறீங்க, சீரியஸாக வந்து நீ ஏன் அந்த புண்ணா, ஏன் அந்த பையனை கல்யாணம் பண்ணலை, இல்லை அவங்க மாமனார் மாமியார் இருக்காங்க. மாமனார் மாமியார் இருந்தால் உனக்கு தான், நீ தான் அவங்க கணவனாக இருந்தால் தானே வாழ போகிறீங்க. இல்லை அவங்க மாமனார் மாமியார் ரொம்ப யங்காக இருக்காங்க. ஏய் அவங்க யங்காக இருக்கிறது நமக்கு சந்தோஷம் தானே. இல்லை பாஸ்டர், அவங்க ரொம்ப நாள் நமக்கு தொந்தரவாகவே இருப்பாங்க. அப்போ அவன் மனசில் மாமனார் மாமியார் சீக்கிரமாக, எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கப்பா, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கப்பா, மாமனார் மாமியார் சீக்கிரம் செத்து போகணும், அந்த மாதிரி அப்படிதானே சொல்ல வரீங்க. அப்போ மனசுல பிக்ஸ் பண்ண ஒண்ணுக்காக அவ்வளவு எதிர்பார்த்து, லேட்டான கூட பரவாயில்ல, தட்டி போட்ட கூட பரவாயில்ல, எனக்கு காலந்தாமதமான கூட பரவாயில்ல, இல்ல நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், வாலிப தம்பச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை கோட்டை கட்டிட்டு, எனக்கு இப்படி நடந்தாதான் நான் வாழ்வேன், இப்படி இருந்தாதான் நான் செய்வேன்னு தயவு செய்து உங்க வாழ்க்கையை ஒரு நாளும் இழந்துடாதீங்க. கத்திரத்தில் கேட்கும் போது கூட, எனக்கு இப்படி வேணும் ஆண்டவரே, எனக்கு இப்படி செய்யுங்க ஆண்டவரே, நான் இதைத்தான் எதிர்பார்க்கிறேன், அது உங்கள் நாம மகிமைக்காக தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் கல்லை கொடுத்தாலும் ஓகே, நீங்கள் மண்ணை கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கை வெற்றியாய் அமையும். ஹலேலூயா. திருமண வாழ்க்கை முடிஞ்சதற்கு பிறகு நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை. 50,000 ரூபா சம்பளம், நீங்க 100,000 ரூபா சம்பளம், நீங்க அங்க ஒரு ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னீங்க, இங்க ஒரு கார் இருக்குன்னு சொன்னீங்க, ஓ இந்த காரும் டீவா, இந்த வீடும் டீவா, மாசமான சம்பாதிக்கிற பணம் எல்லாம் டீவ் கட்டுறதுக்கே போதா, நான் எல்லாத்தையும் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன், நான் உங்க கூட வாழ முடியாது, இனி எத்தனை வருஷத்துல கடன் கட்டி முடிப்பீங்க, எத்தனை வருஷம் உங்க கூட வாழ்றது அப்படின்னு அந்த காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாம மனசை பறி கொடுக்குறவங்க, நான் சொல்கிறேன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியாது. அப்போ எல்லாரும் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம், உங்கள் மனசு பலனாக இருக்கணும்னா முதல் மருந்து என்ன சொல்லுங்கள். உங்கள் மனசு ரொம்ப பலனாக இருக்கணும்னா உங்கள் மனசு பலனாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெடிசன் என்ன? உங்கள் மனசில் இருக்கிற ஃபிக்ஸடெல்லாம் என்ன பண்ணணும் கேட்கலையே, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள். ஆண்டவர் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவார், அவரை தடுக்க முடியாது. அவருடைய நினைவு நம்முடைய நினைவு அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழியும் அல்ல. திடீர்னு தூக்கி கோபுரத்துலையும் உட்கார வைப்பார் சொல்லுங்கள், திடீர்னு ஒரு ஓட்டு வீட்லையும் உட்கார வைப்பார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரவாயில்லப்பா அங்கே இருந்ததுக்காக கத்திருக்கு, இங்கே இருக்கிறதுக்காக கத்திருக்கு, சத்தமாக சொல்லுங்க. இல்லை நான் அப்படி இருந்தால் தான் வாழும் அப்படின்னு நினச்சா உங்கள் மனசு சீக்கிரமாக என்ன பண்ணுனா பலவீனப்பட்டு போகும். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை கத்திர அப்படி நடத்தி கொண்டிருக்கலாம். பாஸ்டர் என் மனசில் நிறைய ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. என் யோசனை எதுவுமே நடக்கலை பாஸ்டர், நான் நினைச்சது மாதிரி எதுவுமே அமையலை பாஸ்டர், நான் இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன், நான் இதுக்காக தான் இத்தனை வருஷம் ஜோம் பண்ணேன், நான் இதற்காக தான் இத்தனை உபவாசம் போட்டேன், ஆனால் என்னமோ தெரில நான் மனசில் கோட்டி கற்பனை கண்ணின ஒரு கோட்டை எனக்கு நிற்கலை, ஒரு கற்பனை எனக்கு நிற்கலை, எல்லாமே இடிஞ்சு விழுது, எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டுருச்சு. நான் நம்புறேன் இல்லை இல்லை, இப்போ உடைந்து போய் கிடக்கிறத ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் மட்டும் உங்களுக்கு இருக்குமையானால், உங்க தரிசனத்தின்படி அல்ல, உங்க விருப்பத்தின்படி அல்ல, என் ஆண்டவருடைய இஷ்டப்படி விருப்பப்படி மீண்டும் கட்டுவாரு, மீண்டும் அந்த கோட்டையை கட்டுவாரு. அது நீங்க நினைக்கிறது மாதிரி அல்ல, அது பெஸ்டா இருக்கும், அது ரொம்ப பெருசா இருக்கும், உன் நினைவை காட்டிலும் அது பல மடங்கு பெரியதா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், அன்றைக்கு ஆச்சரியப்படுற அளவுதான் இருக்கும் ஆச்சரியம். உண்மையில் நான் நினைத்திருக்கிற நினைவு தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனே எனக்கு ஒரு பலன் தாரும், தேவனே எனக்கு ஒரு கிருபை தாரும். எதுக்கு அப்படின்னா, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசிக்கும் போது, நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 2 அதிகாரம், யோபு 2 அதிகாரம்,
ஏழாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோவின் உள்ள கால் தொடங்கி அவனுடைய உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றான். அப்பொழுது அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலேயே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. யோபுனுடைய மனைவி தன்னுடைய மனதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இனி இந்த ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் கணவன் யார் யார்? எங்கள் கணவனார் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். அவர் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய கணவனார் இடத்துலேருந்து இனி இந்த குதிரைகளெல்லாம் போகாது, இனி இந்த ஆடு மாடுகளெல்லாம் போகாது, இனி இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் ஒன்று கூட போகவே போகாது. எல்லாமே அப்படி இருக்கும். நாங்கள் வளர்ந்துட்டே தான் இருப்போமே தவிர ஒரு நாளும் கீழே போக மாட்டோம். மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் திடீரென்று ஆண்டவர் ஒரு பெரிய சோதனையை அனுமதிச்சு, வேதம் சொல்லுது, யோபுனுடைய எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. ஆனால் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும்போதே அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போனாலும் போகலாம், இந்த ஆடு மாடுகளெல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போனாலும் எல்லாம் போனாலும் கர்த்தர் மட்டும் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டார், போக மாட்டார். அந்த மாதிரி மனசில் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இருந்ததுனால என்னுடைய வேதம் சொல்லுது, அவரை விட்டு எல்லாம் இழந்து போனதுக்கு பிற்பாடும் அவர் தன்னுடைய வாயினால் என்ன பண்ணலைன்னா, கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா, நடந்தது நன்மை தான்ப்பா, நடந்ததில் கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்குப்பா. வேதம் சொல்லுது, அவர் இழந்து போனதை கர்த்தர் ரெண்டு மடங்கு திரும்ப தந்தார். சிஸ்டர், உங்கள் மனசை விட்டுறாதீங்க. பிரதர், உங்கள் மனசை விட்டுறாதீங்க. அன்பு தகப்பன் தாயே, நீங்கள் மனசில் நினச்ச ஒரு காரியம் நடக்கலைன்றதுக்காக உங்கள் மனசை விட்டுறாதீங்க. ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை மட்டும் உங்களுக்கு இருக்குமையானால் நான் நம்புகிறேன், எல்லாம் திரும்ப வரும், எல்லாம் கர்த்தர் கொடுப்பார், எந்த இடத்துலையும் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அப்பொழுது நிறுத்தும் போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்னா, தைரியமாக இருக்கும். ஹலேலூயா. கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, எனக்கு ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு மனசை கொடுங்க ஆண்டவரே. நான் நினச்சதெல்லாம் நடக்காமல் போனாலும், சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிரானாலும், சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் எனக்கு பகையானாலும், நான் நம்புகிறேன், அழைத்தவர் நீர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டீர். சொல்லுங்கள், சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும், அந்த மன பலனை எனக்கு தாங்க ராஜா. நான் என்னுடைய மனசில் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணலை, என்னுடைய மனசில் ஒன்றை நான் ஆண்டவர் இது நடந்தே ஆகணும்னு நான் போராடலை. ஆனால் நீங்கள் செய்கிறத, ஆண்டவரை நீங்கள் சொல்கிறத, நீங்கள் நடத்துகிறத ஏற்றுக்கொள்றதுக்கு ஐ ஆம் ரெடி. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஓ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ, வல்லவர் எனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவர் கலங்காதே, வலக்கரம் தாங்குவர் கலங்காதே, எனக்குள்ளே இருக்கின்ற கரங்களை மேல தட்டி பாடுவோம். எனக்குள்ளே சொல்லோ, நான் அறியாத எனக்கு எட்டாத தூமான பெரிய காரியம் செய்திருவார், நான் அறியாத எனக்கு எட்டாத தூமான பெரிய காரியம் செய்திடுவார். அநேகம் பேருடைய வாழ்க்கையினுடைய தோல்விக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மனசுல ஃபிக்ஸ் பண்றது தான் காரணம். வேலை ஸ்தலத்தில் நிறைய பேர் கண்டினியூவாக வேலைக்கு செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்க வேலை ஸ்தலத்தை குறித்து பெருசாக யோசிக்கிறாங்க. இப்படி தான் இருக்கும், மேனேஜர் என்ன இப்படி நடத்துவார், இப்படியெல்லாம் இருக்கும், அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் என்ன தூக்கி தூக்கி தலையில் வச்சுக்குவாங்க. ஆனால் இவங்க நினச்சது அங்கே நடக்காத உடனே, ஐயோ இந்த வேலை எனக்கு செட் ஆகாது, இந்த இடத்துல நான் இருக்க முடியாது, நான் உடனே கிளம்பி ஆகணும். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு நாளும் எதையும் என்ன பண்ணாதீங்கன்னா, நடக்கிறது எல்லாம் நன்மைக்காக நடக்கும். நான் எதையும் எதிர்பார்க்கலை, நான் எதையும் ஃபிக்ஸ் பண்ணலை, எனக்கு கர்த்தர் உரியதை அவரே எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். என் மனசு எப்படி இருக்குன்னா,
லகுவா இருக்குது. ஒரு காரியத்திற்காக போய் ஜெபம் பண்றீங்களா, ஒரு காரியம் உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குதா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா, நான் சொல்றேன் இதை தந்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றதை விட உங்களுக்கு சித்தமா இருந்தா இதை கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இதை இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ போல எனக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவேன், கொடுக்கலனாலும் நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது வாயில், கொடுத்தாலும் சந்தோஷப்படுவேன் கொடுக்கலனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் என்ன நம்புவேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நன்மை, கத்தர் எனக்கு கொடுத்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும், அதை கொடுக்கலனாலும் பெரிய நன்மை இருக்கும். சொல்லுங்கள் எல்லாரும், கொடுத்தா நன்மை இருக்கும், கொடுக்கலனா சத்தம் பெரிய நன்மை இருக்கும். கொடுத்தா நன்மை, கொடுக்கலனா பெரிய நன்மை. அதனால் என் மனசில் எதையுமே என்ன பண்ண மாட்டேன். அவர் நடத்துகிற வழியில் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவன் அந்நியனும் அந்நியனும் பரதேசியும்னா என்னங்க? ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனுக்கு, ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன தெரியுமா, நீ பூமியில எவ்வளவு தூரம் நடந்து போக முடியுமோ அவ்வளவு தூரம் நீ நடந்து போ, நீ கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு சொந்தமா கொடுத்தேன். ஆனா ஆபிரகாம் வந்து இந்த இடம் எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு பெர்மனண்டா ஒரு வீடு கட்டவே இல்லை. எல்லா இடத்துலையும் அவர் எங்கதான் போட்டார், போட்டாருன்னா கூடாரம் தாங்க போட்டாரு. இந்த இடத்துலேருந்து கூடாரத்தை பேர்த்து கொண்டு இன்னொரு இடத்துல, நான் என்ன நம்புறேன்னா ஆபிரகாம் தன்னுடைய மனசில் இதுதான் எனக்கு வேணும்னு என்ன பண்ணலைன்னா ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் ஆண்டவரே, நான் அதை மட்டும்தான் கேட்குறேன், அப்படி கொடுக்கலன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நோ ப்ராப்ளம். அதுக்காக என்னுடைய விசுவாசத்தை விட்டு போயிடுவேன், அதற்காக நீர் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன், அதற்காக மற்றவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க கேள்விப்படும், அதை குறிச்செல்லாம் கவலைப்படலாம் ஆண்டவரே, உமக்கு பிரியமாக இருந்தால் எனக்கு கொடுங்க, இல்லைன்னாலும் கூட சந்தோஷம். ஆமேன். ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? ஆமேன். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை எனக்கு வேணும் 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 வேணும்னு உங்களை டார்ச்சர் பண்ணுது, இன்னொரு பிள்ளை வேணும்னா கொடுங்க டாடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுதுன்னு வைங்களேன், நீங்கள் எந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துவீங்க? ஹலோ, எந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அதான் நான் வந்து ரொம்ப ஸ்டிக் பண்ணுறது சாப்பாட்டில், சில நேரத்தில் பிள்ளைங்களை ஸ்டிக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்டிக் பண்ணும்போது சின்னவனை பார்த்து நம்ம கேட்கலாம், டேய் இன்னும் எத்தனை தோசை வேணும் அப்படின்னு, அவன் சாப்பிட்றது மூணு ஆனால் சொல்லும்போது பத்து, பத்து சாப்பிட்ற ஆளை பற்றி நமக்கு தெரியாது, பத்து கொடுங்கடி பத்து கொடுங்க, நாலு கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டான் பத்து கேட்குறான் பாருங்க, உடனே நம்ம ஒரு அளவு போட்டு அவன் ஆசை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு கொடு அவன் சாப்பிட்றோம் அப்படின்னு. பெரியவனை பார்த்து நீ எத்தனை சாப்பிட்றதா உனக்கு ஐடியா அப்படின்னு கேட்டால், நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை சாப்பிட்றோம் நீங்கள் சொல்லுங்க. நமக்கா ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும், சே ஏற்கனவே அவன் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக, உடம்பு குறைக்கணுக்காக நம்ம பார்த்து பார்த்து கொடுப்போம், இவன் எனக்கு மூணு வேணும் ரெண்டு வேணும்னு கேட்டிருந்தா நம்ம ஒரே டே சொல்லலாம், ஏ ஒன்று குறைச்சிக்கோ மூணு சாப்பிட்டு இல்லைன்னா நாலு சாப்பிட்டுன்னு சொல்லலாம். இவன் திடீர்னு எனக்கு தெரியாது டேடி நீங்கள் எத்தனை சாப்பிடணும்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட்றேன்னா, நமக்கு நாலு கொடுத்தாலும் கஷ்டமாக இருக்கும், சே இன்னொன்று கொடுத்துக்கலாமோ ஒருவேளை இவனுக்கு பசிக்குமோ, அவன் நாலு சாப்பிட்டு முடிச்ச உடனே பசிக்குதா இல்லையாப்பா, உனக்கு வயிறு திருப்தியாச்சா அப்படின்னா, அவன் ஒருவேளை நான் மூஞ்சியை பார்த்தான் அப்படின்னா சரி இன்னொன்று கூட வச்சிரு, நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை அப்படியே இலக பண்ணிடும். நான் சொல்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்திலையும் அப்படி தான், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதாவாகிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்காமல் இருப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டால் கல்லை தின்ன கொடுப்பாரா? கண்டிப்பாக தரமாட்டாருங்க, கண்டிப்பாக தரமாட்டார். அதனால் ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப அன்பாக கேட்குறேன்ப்பா, உன்னை ரொம்ப பயபக்தியோட கத்த சமூகத்தில் கேட்குறேன், ப்ளீஸ் உன் மனசில் ஏதோ உன்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் எதிர்காலம், இது இல்லைன்னா நான் வாழ முடியாது, இது இல்லைன்னா நான் அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன்னு தயவு செய்து நீயா உன்னை ஃபிக்ஸ் பண்ணிக்காத, ப்ளீஸ் நீயா ஃபிக்ஸ் பண்ணிக்காத. நான் சொல்கிறேன் உன்னுடைய செலெக்ஷனில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வரும், உன் செலெக்ஷன் அவ்வளோ, ஏன்னா நீ வெளியே மட்டும்தான் பார்க்க முடியும், மனுஷனுடைய இருதயத்தை உன்னால் பார்க்கவே முடியாது, உன்னால் பார்க்கவே முடியாது. அதனால் கத்தர் சமூகத்தில் கொடுத்து ஒன்று மட்டும் சொல், ஆண்டவரே நீ என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்றதற்கு நான் ரெடின்னு சொல்லு, நான் நம்புகிறேன் ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக கத்தர் தர வல்லவராக இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லும், வெகு சீக்கிரமாக போவோம். நம்பர் டூ, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை மனசை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா ஆதியாகமம் 37 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37 அதிகாரத்திலே 35 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரத்திலே 35 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவனுடைய குமாரன் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள்.
ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்திற்கு பாதாளத்திற்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல யோசேப்பு பீருண்டு போயிட்டான், யோசேப்பு மறிச்சு போனான் அப்படின்ற ஒரு செய்தியை தன்னுடைய தகப்பனாருக்கு அறிவிக்கிறார்கள். அது எப்படி அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸையே பல துண்டு துண்டா கிழிச்சு அதை ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை அதுல மேல தோய்த்து தன்னுடைய தகப்பனார் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்பா என்ன நம்ம தம்பி போடுறது மாதிரி இந்த ட்ரெஸ் இருந்துச்சு, நாங்க வழியில அதை பார்த்தோம், இது அவனுடைய ட்ரெஸ்ஸா என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாக்குறீங்களா அப்படின்னு உடனே அவர்களுடைய உயிரே போகுது. அவ்வளவுதான், அவர் நம்புற அளவுக்கு போய் சொல்லி அவரை ஏமாத்திட்டாங்க. இவர் உடனே இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான், அவன் தான், உடனே அவரே ஒரு பிக்ஸ் பண்ணிட்டாரு, ஐயோ ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்றுச்சுப்பா, ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்றுச்சு. அந்த ட்ரெஸ்ஸை தன்னுடைய நெஞ்சோட சேர்த்து வச்சு அப்படியே குமுறி குமுறி அழுகிறார், மனசுல ரொம்ப துக்கம். அப்ப அவரை சுற்றி நிறைய பேர் வந்து நின்று அவருக்கு எப்படியாவது ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு, அவர் அழுகையை நிறுத்துவார ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த யாக்கோபு ஆறுதலுக்கு இடம் கூடாமல், அப்படின்னா தன்னுடைய மனசுல பெரிய துக்கம் இருக்குது, அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதற்கு அவர் இடம் கொடுக்காம அந்த துக்கத்தை தன்னுடைய மனசோட வைக்கணும்னு நினைக்கிறாரு. நன்றாய் கவனிங்கள். நிறைய பேருடைய மனசு இன்னைக்கு பலவீனமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அத்தனை பிரச்சனையும் மனசுல போட்டு அடக்கியே வச்சிருப்பாங்க, யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏன் நம்மளே கஷ்டப்படுறோம், அவங்களையும் சேர்த்து நம்ம எதுக்கு கஷ்டப்படுத்தணும், அவங்களையும் சேர்த்து எதுக்கு பாரப்படுத்தணும். நான் சொல்றேன், சில கஷ்டத்தை சொல்லாம தெரியாது. உங்க மனைவிக்கு சொல்ல வேண்டிய கஷ்டத்தை சொல்லித்தான் ஆகணும், உங்களுடைய கணவனாருக்கு சொல்ல வேண்டிய கஷ்டத்தை சொல்லித்தான் ஆகணும், உங்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய கஷ்டத்தை சொல்லித்தான் ஆகணும். நான் சொல்றேன், பசங்க பணம் கேட்கும் போது உங்க பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டு எத்தனை எவ்வளவு ரூபா வேணும், உனக்கு 50 ரூபா வேணுமா, இதான் 100 ரூபா தான் இருக்குது, 100 ரூபா வச்சுக்கோ, ஒரு 50 ருபீஸ் வந்து அப்புறமா சேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றதுக்கும், எப்பா இந்த 50 ரூபா நான் உனக்கு கொடுக்குறேன், பட் ஆனால் இந்த 50 ரூபா கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் வேலை செஞ்சு தான் இதை சம்பாதிக்கணும், இதை கொஞ்சம் பத்திரமா செலவு பண்ணிருப்பா, இதை வேஸ்ட் பண்ணிடாப்பா, அப்போ ரொம்ப கஷ்டப்படுறப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் நிறைய பொதுவாக ஆண் மக்கள் தகப்பன்மார் நிறைய பேர் அவர்களுக்கு ரொம்ப பலவீனப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாத்தையும் மனசுக்குள்ள அடக்கி அடக்கி வச்சிருக்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், உங்களுடைய மனசுல இருக்கிற அந்த காரியத்தை வேறு யாரிடத்திலும் சொல்ல முடியாம இருக்கலாம், யார்ட்டையும் சொல்ல முடியாது பாஸ்டர், அது சொன்னா தப்பா போயிடும், அது சொன்னா என்ன குறிச்சு ரொம்ப தப்பா நினைப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பீர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு இடம் இருக்கிறது, நம்முடைய மன காயங்களை ஆற்றுகிற ஒரு இடம் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் போய் நீங்க சத்தம் போட்டு அழுகையினாலேயோ சத்தத்தினாலேயோ நீங்க எல்லாவற்றையும் கொட்டிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் நீங்க சுமந்துட்டு போகிற அந்த சுமை, போகும்போது சுமையோட போவீங்க, ஆனா வரும்போது நீங்க லகுவாய் வர கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன் சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, நம்ம யாருமே மனசுல எல்லாத்துலேயும் அழுத்தி அழுத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க. ஒரு மனுஷன் மேல கசப்பு வருதா, உன் மனுஷனை பிடிக்கலையா, அவன் செய்யற காரியம் பிடிக்கலையா, ஒன்று மன்னிச்சு மறந்துருங்க. ஹலோ, அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாங்க, அவங்க உங்களுக்கு கஷ்டம் பண்ணிட்டாங்க, ஒன்று மன்னிச்சு மறந்துருங்க. போதுடா போய் தொலை, இது போட்டு விட்டு, வேண்டாம் விட்டு, என்ன பண்ணுறது, இப்படி ஆகி போச்சு, நம்மளை ஏமாத்திட்டான், நம்மளை விட்டுட்டான், சரி எத்தனையோ போச்சு, இது போட்டு விடு அப்படின்னு மன ரம்யமாய் அதை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, மறந்து விட்டுருங்க. இல்லையா வாய்ப்பு இருக்கா, நேரடியாக போங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தவறு இருக்குத, நீங்கள் பண்ணது தப்பு சிஸ்டர், என் மனசு ஆதங்கம் தாங்கவே முடியலை, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணாமல் இருக்கலாம்ல, சரி ஓகே விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் நேரடியாக பேசி அந்த காரியத்தை அந்த வேலையை முடிச்சிருங்க, உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுருங்க. ஆனா அதை நாலு கணக்கா மனசுல வச்சு 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 அது ஒரு பெரிய கசப்பா மாறி உங்களை பலவீனப்படுத்தி உங்களுக்கு பிரஷர் சுகர் இப்படிப்பட்ட வியாதியினால கஷ்டப்படுறதை விட, நான் நம்புறேன் எங்க இறக்கி வைக்கலாம்னா, மனுஷனிடத்துல சொல்ல வேண்டியதை அவன்கிட்ட சொல்லி முடிச்சிடலாம், கத்தரிடத்துல இறக்கி வச்சிட்டீங்கன்னா உங்க இருதயம் எப்படி ஆகும் அப்படின்னா லெகுவாய் மாறும். ஆமேன்னு சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு காலை இல்லையா சொல்லுங்க. எத்தனை நாள் தான் நம்ம அடக்கிட்டு இருக்கிறது, எத்தனை நாள் தான் நம்ம வச்சிட்டு இருக்க முடியும். அதனால உங்கள் மனம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்பர் 2, என் மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ண மாட்டேன்னா, அழுத்த மாட்டேன். நான் சொல்றேன், அதான் நிறைய பேர் மனசை குப்பை தொட்டி மாதிரி குப்பையை போட்டுட்டே இருக்கிறாங்க. எத்தனை நாளை போடுவீங்க குப்பையை, போட 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 எத்தனை நாள் தான் அந்த இருதயம் தாங்கும்,
எத்தனை நாள் தான் அந்த மனசு தாங்கும்? ரொம்ப நாள் தாங்காதுங்க, ரொம்ப நாள் தாங்காது. என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா லெகுவா இருக்கிறது. கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய மனபாரங்கள், என்னுடைய மனவேதனைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறதற்கு தகப்பனே எனக்கு ஒரு கிருபை தாங்க. என்னுடைய மனதில் இருக்கிற அழுத்துகிற காரியத்தை எடுத்து போடுறதுக்கு பலன் தாரும். நீங்கள் 1 சாமுவேல் 1:13 வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அன்னாளுடைய மனது நொந்து போயிருக்கிறது. அன்னாளுடைய மனதை அவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சியில் கூட ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. ஆனால் அன்னாள் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை உடச்சி அப்படியே ஊற்றினாள். போகும்போது மன அழுத்தத்தோடு போனாள், போகும்போது மன முழுக்க வேதனை. ஆனால் அந்த ஆலயத்தை விட்டு திரும்பி வரும்போது வேதம் சொல்லுது அன்னாள் திரும்ப துக்க முகமாய் இருக்கவே இல்லை. அன்னாள் திரும்ப துக்க முகமாய் இருக்கவே இல்லை. ஹலேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை யார் முன்னாடி வச்சிருங்க? என்ன அவர் சமூகத்திலேயே வைத்திருக்க. அப்சலோமை குறித்து வேதம் சொல்லுது தன்னுடைய சகோதரியாகிய தாமாரை வந்து தன்னுடைய சகோதரன் கெடுத்துருவான். ஆனால் இவன் அன்னைக்கு போய் அம்னோனை பார்த்து சண்டை போட்டிருக்கலாம், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ பண்ணுறது சரியில்லைப்பா, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ பண்ணுறது ரொம்ப தப்புப்பா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, நீ அந்த சகோதரியை கெடுத்துட்டல, நீ திருமணம் பண்ண, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஒருவேளை தன்னுடைய மனசில் இருக்கிறத அந்த பாரத்தை அவனிடத்தில் சொல்லியிருந்தாலாவது ரெண்டு பேரும் சுகமாய் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் ரெண்டு பேரும் மரிச்சு போனதுக்கு காரணம் தன்னுடைய சகோதரன் செய்த தவற மனசுக்குள்ளே வச்சு அப்படியே அழுத்தி அழுத்தி வச்சிருந்ததுனால ஒரு நாள் அது கொலைகாரனாக அவனை மாற்றிடுச்சு. சிஸ்டர், உங்கள் கணவனார் பேரில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்கள் மனைவி பேரில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நீங்கள் தெரியாமல் ரியாக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் மறைஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், நேரடியாக கூப்பிட்டு வச்சு இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன, இது என்ன காரணத்தினால செஞ்சீங்க, இது உண்மையான ரீசன் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையான ரீசன் சொல்லிட்டீங்கன்னா என் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வராது. அப்படி சில சந்தேகங்களை உட்கார்ந்து கணவன் மனைவி பேசாமல் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் என்ன வராது தெரியுமா? சந்தேகத்துக்கு விடு வராது, சமாதானம் வரவே வராதுங்க. எதுனாலும் மனசில் அழுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. என்ன கிருபை தாங்கன்னா என் மனசுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு போட்டு நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா அழுத்திட்டே இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. நிறைய பேர் அப்படியே ஒரு சோகத்தோடையே வாழ்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஒரு சந்தோஷம் கூட அவங்க பார்த்ததே இல்லை. அவங்க மனசு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சால் கூட அந்த மனசு துக்கமாகவே இருக்குது. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையே நம்மை கர்த்தர் சந்தோஷமாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஹலேலூயா. கையை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் பாரங்களையெல்லாம் சுமக்கிறவர் நீர்தானப்பா, என்னை நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் நீர்தான் ஆண்டவரே.